Assalamualaikum and welcome back. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 3D பட்டர்ஃப்ளைஸ் எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க, அவங்களுக்குலாம் ஹாய். ஓகே, இந்த பட்டர்ஃப்ளை தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நான் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் செஞ்சுருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் இதில் செய்ய, அப்படி இல்லைனா நார்மல் ஃபோம் ஷீட், அதுவும் இல்லைன்னா கலர் பேப்பரில் செய்யலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை நான் ஃபஸ்ட்டு நான் மடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு பட்டர்ஃப்ளை தான் வரைய போகிறோம். பாதி வரைஞ்சால் போதும். ஓகேவா, நீங்கள் வந்து கூகுளில் பட்டர்ஃப்ளை இமேஜ்னால் அடிச்சுட்டு அதை பார்த்து கூட வரையலாம், இல்லைனா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கிறேன். அதில் இந்த மாதிரி அந்த வரைஞ்சிருக்கோம்ல அதை மேலே வச்சு அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சிக்க போகிறோம். ரெண்டு பட்டர்ஃப்ளைஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா, வரைஞ்சிட்டு இப்போ நம்ம அதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு பட்டர்ஃப்ளையை மட்டும் நான் அதோட ஷேப்க்கு அப்படியே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று வந்து நான் கட் பண்ணலை. என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்குள்ளார ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் வச்சுட்டு ஒரு பென்சிலால் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா, நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, ஒன்றோட ஒன்று ஒட்டிடாமல் கேப் விட்ட மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்ன, ஒரு கட்டர் எடுத்துக்கோங்க. கட்டர் எடுத்துகிட்டு அந்த உள்ளாக்க நம்ம வரைஞ்சிருக்கோம்ல அதில் ஒரே ஒரு கோடு போட்டால் மட்டும் போதும். ஓகேவா, நம்மளுக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ சிசர் வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட கட்டர் இல்லை அப்படின்னா இந்த ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அதை இந்த மாதிரி சிசரால் கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு கேப் கிடைக்குதுல அதுலேருந்து நீங்கள் கட் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்மால் டிப்பு கிட்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு. கட்டர் இல்லாத சமயத்தில் நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு அதை சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, கீழே உள்ள அந்த ரெண்டு வரைஞ்சிருக்கோம்ல அதையுமே நான் கட் பண்ணிக்கிறேன். உள்ளாக்க நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வெளியில் அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்க்கு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்மள்கிட்ட ரெண்டு பட்டர்ஃப்ளை இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட்டாக இருக்கணும். அது சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் இந்த ஓட்டை போட்டு ஒரு பட்டர்ஃப்ளை வச்சுருக்கோம்ல அதை எடுத்து கிளிட்டர் சைடை வந்து அயன் பாக்ஸ் மேலே வச்சுட்டு ஒரு பென்சிலால் இல்லை ஏதாச்சும் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வச்சுட்டு அது இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டிங்கன்னா இப்படி நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நான் இப்போ நான் செய்கிற வீடியோவில் அதே மாதிரியே நீங்களும் செஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம செய்யக்குள்ளே அந்த ஃபோம் ஷீட் வந்து ஹீட் பட்டு லூஸ் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வந்து எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம மடிச்சிட்டோன்னா அது அப்படியே ஸ்டிஃபாக நின்றும். அதுக்கப்புறமா நடுவில் வந்து ஹார்க்ளூகன் வச்சு நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபெவிகாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து அந்த உள்ளாக்க நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அந்த பட்டர்ஃப்ளையில் அதுலேருந்து நான் இந்த மாதிரி மெல்லிஸாக ஒரு ரெண்டு இது கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நான் செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா, ஹார்க்ளூகன் வச்சுட்டு இந்த மேலே மட்டும் லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் ஹார்க்ளூ போட்டால் போதும். உங்கள்கிட்ட இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பட்ஸ் இருக்குல்ல, பட்ஸோட அந்த மேலே அந்த ஒரு காட்டன் இருக்கும்ல அதை மட்டும் வச்சு நீங்கள் வந்து ஒட்டினா கூட போதும். ஓகே, இப்போ வந்து அந்த ஹார்க்ளூ நல்லா காஞ்சோன்னா அது மேலே வந்து ஒரு பிளாக் நெயில் பாலிஷ் தான் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பிளாக் பெயிண்ட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு பட்டர்ஃப்ளை மேலே அந்த ஒரு ஆண்டனாவா அது இருக்கும்ல அது ரெடி ஆயிடுச்சு. அதை நான் இந்த மாதிரி ஹார்க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபெவிகாலும் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து டக்குன்னு ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஹார்க்ளூ யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் நம்மளுக்கு வைக்கும் தெரியுமா கடையில், அதில் வந்து நான் வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு பர்பிள் கலர் மட்டும் ஒரு 3 எடுத்து நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் ஒட்டுங்க, அப்படி இல்லைனா ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே, இதுதான் நம்மளோட 3D பட்டர்ஃப்ளை முடிஞ்சிருச்சு. வீடியோ இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இது என்னென்னா, நம்ம பட்டர்ஃப்ளை செஞ்சுருக்கோம்ல டபுள் கலர் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். கீழே உள்ளது வந்து பிங்க் கலரில் நான் அதே மாதிரியே தான் கட் பண்ணியிருக்கேன். மேலே உள்ளது வந்து பிளாக் கலர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம இதுக்கு முன்னாடியே பண்ணது தான், பட் கலர் தான் வேறு. ஓகேவா, இப்போ நம்ம அதே மாதிரியே தான் நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரியே தான் வந்து நம்ம அயன் பாக்ஸ் வச்சுட்டு அந்த பிளாக் கலர் அதே மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு நான் மடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நடுவில் அப்படியே அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்ததில் அந்த மேலே இருக்கும்ல பட்டர்ஃப்ளைக்கு அது செஞ்சுட்டு ஹார்ட் க்ளூ வச்சுட்டு அதே மாதிரி ஒட்டிகிட்ருக்கேன் நான்.
சேம் மெத்தட் தான், பட் வந்து டிஃப்ரெண்ட் கலர். அண்ட் ஆல்சோ என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சது வந்து சின்ன பட்டர்ஃப்ளை இருந்துச்சு, இது வந்து நான் கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கேன். பெருசாக செஞ்சுருக்கேன் என்னமோ அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம ஒயிட் கலரில் ஒன்று பேப்பர் ஒன்று வரைஞ்சி கட் பண்ணியிருந்தோம்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பெருசாக வேணும்னா பெருசாக நீங்கள் பட்டர்ஃப்ளை வரைஞ்சிட்டு அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் தெளிவாக புரியணுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன், பெரியவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு பட்டர்ஃப்ளைலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பட்டர்ஃப்ளை செஞ்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன், இந்த மாதிரி டிக்டாக் கிளிப் இருக்கும்ல அது மேலே கூட இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டு நம்ம அப்படி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்காக. இப்போ வந்து நம்மளுக்கு பட்டர்ஃப்ளை கிளிப் ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ரிங் வேணும் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இப்போ இந்த கிளிப்பை வந்து நான் வச்சு காமிக்கிறேன். எனக்கு எதில் வச்சு காமிக்கிறதுலாம், நான் பக்கத்தில் இருந்த ஒரு குட்டி பொம்மையில் வச்சு காமிக்கிறேன்னா பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி நம்மள்கிட்ட ஹேர் கிளிப் இருக்கும்ல அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். சின்ன பசங்களுக்குலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், அவங்க ஜாலியாக வச்சுப்பாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறது கிடையாது, டபுள் சைடட் டேப் எடுத்துட்டு அந்த பட்டர்ஃப்ளைக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒட்டிட்டு நான் வாலில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் வந்து கம்மியாக செஞ்சுட்டேன் அப்படின்னு தோணுச்சு. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு செஞ்சு இல்லை நாலஞ்சு செஞ்சு வாலில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு இருக்கேன். அவ்வளோதான், இதோட நம்ம வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒன்று பிடிச்சிருக்கும், ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா பிக் தம்ஸ் அப் கொடுத்து கீழே லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ்னு நம்மளோட சேனலில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் யா, சீ யூ ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா.